ஸோ வெல்கம் பேக் கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மரண கண்டெண்டில் தான் இருக்கும். என்ன கண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேடிஎம்னாலே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ப்ரோ கேடிஎம் அட்வான்டேஜ் சொல்லுங்கன்னா வந்து ப்ரோ கேடிஎம்னா பறக்கும், தெரிக்கும், நந்திரு போகலாம், சொர்க்கத்தில் உள்ளலாம், வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ கேடிஎம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் கேடிஎம்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா வந்து ஆக்சிலேட்டர் இருக்காப்புல, அந்த ஆக்சிலேட்டர் ட்ருன் ட்ருன், அந்த ஆக்சிலேட்டர் வந்து கையில் நிற்க மாட்டாப்புல, கொடுத்தாலே என்னை வந்து முறுக்கு 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 முறுக்குன்னு தான் சொல்லும். அதனால தான் வந்து கேடிஎம் வந்து நிறைய வீட்டில் வந்து வாங்கித்தர மாட்டாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடும். ப்ரோ என்ன ப்ரோ கேடிஎம்னாலே ஆக்சிடெண்ட் தானா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. நிறையா வண்டியும் ஆக்சிடெண்ட் ஆகும், ராயல் என்ஃபீல்ட் ஆகும், பஜாஜ் ஆகும், பல்சர் ஆகும், எல்லாமே ஆகும். பட் கேடிஎம் ஏன் ப்ரோ நிறையா ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கேடிஎம் வந்து வாங்குகிற பசங்க ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 18 இப்போலாம் 17 இப்போ 16 பைக் வாங்கிறானுங்க. நான் 10th முடிச்சோன்னே பைக் வாங்கிறானுங்க. அதான் ஒரு 16 ஒரு 25-28 வரைக்கும் கேடிஎம் பைக்ஸ் வாங்குவாங்க. இந்த 25-28 ஓகே. இந்த 16-20 வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டி த்ராட்டில் கையில் நிற்காது, முறுக்கிடுவாங்க. அண்ணா பரலோகம், அம்மா பரலோகம், அவ்வளோதான் போயிடுவாங்க. அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கேடிஎம் ஆக்சிடெண்ட் பார்ட் 3 போட்டோம். இப்போ பார்ட் 3 போட்டு மஞ்சா பண்ணலாம். இந்த வீடியோஸ்லாம் வந்து எடுக்க ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். எங்கே சர்ச் பண்ணாலும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப தேடி காலைல 10 ஸ்டார்ட் பண்ணேன், நைட்டு 10 தான் முடித்தேன். உண்மையில சீரியஸாக சொன்னால் எல்லா வீடியோ தேடி வந்துட்டேன் சரிங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் வைக்கிங்க, அப்புறம் வெளில போனால் மாஸ்க்கு போட்டு போங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நான்டா முகேஷ் மாஸ்க்கு போடாமல் வெளியே போனேன், கொரோனா தொத்திக்கிச்சு. பரிதாபம் என்னென்னா முக்கிய செயங்களால் காப்பாற்ற முடியல, அந்த மாதிரி எங்களுக்கு ஆகிடும். ஸோ மாஸ்க் போட்டு போங்க தலைவரே சரிங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் அனுப்பிக்கிங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கோ ஸோ ஓகே, ஃபஸ்ட் வீடியோ பார்ப்போம். சவுண்டு கம்மியாச்சு போம்பா. ஓகே சவுண்டு நம்ம கம்மியாச்சு இல்லை. ஓகே ஏதோ வெளிநாடுப்பா, ஜெர்மனி போல், ஜெர்மன் சப்போர்ட் போலுக்குது வெளிநாடு. நம்ம வெளிநாடு பேரெலாம் தெரியாது, ஏதோ சொல்லுவோம் சரிங்களா பார்ப்போம். ஓகே ஹெல்மெட் வந்து இவர் வந்து ஹெல்மெட் அதான் சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம் சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காரு. என் தெரிஞ்சு இது பழைய காலத்து வீடியோவாக இருக்கும், பார்ப்போம். ஓகே பாப்பா வெளிநாட்டில் ரோடே ரோடு தான்ப்பா. ரோடை பார்த்தீங்களா அப்படியே சோறு போட்டு அப்படியே மென்று சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஓகே அண்ணன் கார்னரிங் பண்ணப்பலாப்புல. அண்ணன் 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 பார்த்தேன். அண்ணன் 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 ஜம்மா உண்மை என்னென்னு இப்படி ஆகிடுச்சு. ஏங்க இது பழைய 390ங்க, இது வந்து BS3 Duke 390 சரிங்களா. பொழுதுட்டாப்புல அண்ணன் ஏன் வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், முக்கிய ரீசன் பாருங்கள் கார்னரிங்கு. அண்ணன் வந்து வேலண்டினா ரோசியை மனசில் வச்சுக்கிட்டு Duke 390 கார்னரிங் பண்ணிட்டார் சிங்கிள் சிலிண்டர் பைக்கில். சூப்பருங்கப்பா, ரொம்ப கார்னரிங் பண்ணால்தான் வந்து விழுந்துட்டார். அந்த மாதிரி வண்டிலாம் ஓட்டினா கார்னரிங் பண்ணணும்னா தோணும். நம்மளே கத்திப்பாறெல்லாம் நிறைய சில்லற வாங்கியிருக்கோம் சரிங்களா. கத்திப்பாறை பிரிட்ஜ் தெரியும்னு நினைக்கிறேன் சென்னையில். அப்படி சென்னை இல்லாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, கத்திப்பாறை பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பெரிய பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜில் வந்து வளைஞ்சு 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 போகும். அந்த பிரிட்ஜில் நானே பண்ணி நானே ரேட்லாம் விழுந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அப்படி தோணும், பார்த்தாலே பண்ணணும்னு தோணும். ஸோ அதனால தான் பிரச்சனை. அண்ணன் பரவாயில்ல, லைட்டாக பொறுமையாக போய் தான் வந்தார். இல்லைன்னா செம சில்லற வாங்கிட்டு இருக்கணும். நம்ம அம்மே சில்லற வாங்கிட்ட போல. ஆமாம் மச்சான் சில்லறை வாங்கிட்டேன். சரி வீட்டில் போய் சொல்லலாம் மச்சான், சமாளிச்சிடுவோம் சரியா. வண்டி காமிச்சு கொடுத்துமே மாப்பிள்ள. மாப்பிள்ள டிங்கரிங் பண்ணிக்கலாம் மாப்பிள்ள. பணம் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன்டா வச்சுருக்கேன்டா. ஓகே எடு. என்னடா ஓ ஓன்ற வண்டி ஏறுறா, சொன்னப்பல சொன்னப்பல. ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டியூக் இந்த மாதிரி 390 சீரீஸ் சார் எந்த வண்டியிலையுமே இருக்கணும். பார் அண்ட் மிரர்ஸ் போடாதீங்க. நான் ஏன் என்ன ப்ரோ நீயே டியூக் 2 பார் அண்ட் மிரர்ஸ் தான் போட்டுருந்த என்ன ப்ரோ இப்போ அப்படி சொன்னால். பார் அண்ட் மிரர்ஸ் போட்டேன், போட்டு ஒரு 1.5 மந்த்ல கழட்டிட்டேன். விசிபிலிட்டி சுத்தமாக இல்லை. ஏன்னா ரொம்ப ஏன்னா வண்டி எனக்குலாம் கண்ணாடி பார்க்காம வண்டி ஓட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் கண்ணி பார்த்து பார்த்து தான் விட்டேன். லெஃப்டாக இருக்கணும் ரைட்டாக இருக்கணும், சிட்டிக்குள்ளே எனக்கு கண்ணாடி ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால் பார் அண்ட் மிரர்ஸ் போட்டிங்கன்னா ஓகே. ஆனால் அது விசிபிலிட்டி சுத்தமாக 0 ப்ரோ சரிங்களா. நான் வந்து எப்படி சொல்கிறது, சும்மா போட்டேன் பட் லுக்கு தான் விசிபிலிட்டி இருக்கும். ஜீரோனா என்ன ப்ரோ ஒன்றுமே தெரியாதா, மங்களாக இருக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு 50 ஒரு 100 ஒரு 30% இருக்கும் ப்ரோ சரிங்களா. அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் உண்டு. ஐ டிடின்ட் சி தட் சைன் விச் வாஸ் ப்ராப்ளம். ஓ ஏதோ சைன் இருக்குது போல். ஓகே ஓகே ரெண்டு ரோடு பிரிகிற சைன் இது சரிங்களா. பார்ப்போம் பா, ஃபுல்லாக புதராக இருக்குப்பா. அண்ணன் 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 என்னென்ன புதர் புதருக்குள் போர்க்களம்.
பாத்தியா எப்படி போர்க்களம் பண்ணுன்னு. இவர் ஏன் வந்து புதருக்குள்ள வண்டி விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரீசன்னா ஓவர் ஸ்பீடு. ஓவர் ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, ஓகே கரெக்டான ஸ்பீடு தான், அந்த சைன் பார்க்கல அவர். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரோடு பிரியும் உங்களுக்கு, டக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறோம். பாருங்களேன் இங்கே ஒரு ரோடு பிரியுதா, இங்கே வந்து போகிறதுனால வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்புல அண்ணன், ஏன்னா டக்குனிங்கெலாம் வண்டிலாம் வரும், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்புல, அதனால சொருவிட்டாப்புல புதரு. அச்சோ புதருக்குள்ள விட்டுமே வண்டியை, எவனா பார்த்தா நாரிடும் நம்ம பொழப்பு, அப்படியே வெளியே எடுத்துருவோம். புதருக்குள்ளே போய் டயர் மாட்டிக்கிச்சு போடு. எப்போது என்னடா இங்கே எடுத்து இங்கே சொருவிட்டுக்கிறீங்க, ஐயோ நல்ல வேலை ரோட்டில் கீட்டில் செங்கல் வைக்கோல்னு இல்லை, இல்லை செங்கலில் போய் தலை சொல்லி தலை மாட்டிக்கும் உள்ளே. ஃபஸ்ட்டு பிஹேவியர் இந்த வீடு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, அதனால் ஓட்டிடுவோம், பார்த்த வீடியோஸ்லாம் ஓட்டிடுவோம். பார்த்தாச்சு பார்த்தாச்சு பார்த்தாச்சு, ஓகே இந்த வீடியோ நம்ம பார்க்கல. இதுவும் வந்து பழைய ட்ராக்கில் ஓட்டுறாங்க போல், இதுவும் வந்து பழைய BS3 டியூக் 390 தான். சரிங்களா, தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க, BS3 டியூக் 390 வந்து டியூக் 200 மாதிரி தான் இருக்கும். BS4 தான் வந்து TFT-லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள் பாருங்கள், ஓகே ஜிஞ்ச சோடா ஆமே வண்டி போச்சு. பரவாயில்லப்பா, ஓகே நெக்ஸ்ட்டு இன்னும் வீலிங்லாம் பண்ணுறாப்புல அண்ணன், 151, ஓகே ஓ டாப் ஸ்பீட் போகிறேன்னு காட்டுறாப்புல அண்ணன், நான் நரகத்துக்கு போகிறேன் காட்டுறாப்புல அண்ணன், 154. என்ன கார்னரிங் வருது, ஐயோ மாமே கண்ட்ரோல் இல்லை மாமே 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 மாம் ஜும்பா ஜும்பல் இருக்கிற ஜும்பா போச்சா அச்சு மாப்பிள்ள வண்டி போச்சுமா. வண்டியை அண்ணன் வந்து 80-90 வந்து கார்னரிங் பண்ண வந்து புள்ளிங்கெலாம் போயிடுவானுங்க, பசங்களாம் போயிடுவானுங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னாப்புல 155 தான் கார்னரிங் பண்ணார், 180 பண்ண வேண்டிய கார்னரிங்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. பாருங்களேன் ஜஸ்ட்டு 155 தான் பண்ணார் அண்ணன், அதை பாருங்கள் 155 கார்னரிங் மாமே ஜும் அச்சோ மாமே மிரர் போச்சு மாமே வண்டியே போச்சு, தூக்குப்பா தூக்குப்பா தூக்குப்பா. இவ்வளோ தூரம்லாம் ஹேண்ட் பேரே தரையில் தட்டும் போலுது, அந்தளவுக்கு கார்னரிங் பண்ணுகிறாப்புல அண்ணன், ஓகே. ஐயோ பயமாகுதுப்பா 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 பயமாகுதுப்பா, இங்கே கன்ஃபார்ம் அண்ணன் அவுட்டுன்னு நினைக்கிறேன். அச்சம் வாத்தலை ஒன்றும் இல்லை தலை, பெண்டு ப்ராக்டிஸ் தலை ஒன்றும் இல்லை, அது வண்டி அப்பப்போ தான் விழும். என்னண்ணா சீட்டு என்ன சீட்டை காணோம், ஓகே. இவ்வளோ கார்னரிங்லாம் பண்ணே பண்ணாதீங்கடா, அது பாருங்களேன் அண்ணனுக்கு வந்து சீட்டை காணும், சீட்டு தனியாக கழட்டி வச்சுக்கிறோம்ப்பா, அது பட்டக்ஸ் வலிச்சுது, நம்மளுக்கெல்லாம் சீட்டே தேவையில்லப்பா என்ன பண்ணி. ஓகே பழைய இதுவும் பழைய டியூக் 390 தான். என்னடா டே அப்பாவி, 360 பார் அடுத்து பாருங்களேன், 360 அடுத்து அண்ணன் கைத்தை மேலே நடப்பார் கைத்தை மேலே, அடுத்து அண்ணன் கைத்தை மேலே நடப்பார் கைத்தை மேலே, அந்த மாதிரி இருக்குது. ஓகே இதுவும் டிவிட்டு நேண்டி தான், எல்லாம் கார்னரிங்கில் தான் அடி சும்மாமே. இது பாருங்க ஏனோ, இது பாருங்க பறக்கும் ராசாலியே நில்லு 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 ஜும்பா இங்கே ஜும் ஓம்மே மாமே, ஓகே முடிஞ்சிருத்து, ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம், ஓகே நெக்ஸ்ட்டும் அதே தான், நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு, ஓகே இது டியூ 390 அட்வென்ச்சர்ப்பா, அட்வென்ச்சர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் சேல்ஸ் ஆகுது இப்போ. வரலாம் வரலாம் வா வரலாம் வா பைரவ் டண்டம் பைரவா 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 அம்மா எவனும் பார்க்கல போல இருக்கு. என்னடா பண்ணுறீங்க வண்டி சும்மா நீ போயிடுச்சு, போச்சா கண்ணாடி, கண்ணாடி ஆன்வர் போயிடுச்சு அண்ணனுக்கு. ஆஃப் ரோடிங் வண்டிலேயே ஆஃப் ரோடிங் பண்ண தெரியல என்னப்பா, அதை வரங்களேன் இங்கே எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து ஜெட்டி போடல, எறும் கட்டிச்சு போல இருக்குது. சரிங்களா பார்த்தீங்கன்னா ஏ கடிக்காத ஜும்பு எறும்பு 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 அந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணனுக்கு. ஒரு குட்டி எறும்பு என்ன வேணால் பண்ணலாம், அடுத்து பார்ப்போம்.
ஓகே 390 ஏதோ ஒரு நாட் ஐ வாண்ட் வினி காப்பிரைட் ஓகே என்னடா அதுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா அப்போ அதுக்குள்ளே ஆயிடுச்சு போடுக்குது சரிங்க பார்ப்போம் ஓகே ஒரு அண்ணா வராப்பில் இங்கே வேகமாக வண்டி விட்டு வர்றாரு இல்லைப்பா இல்லைப்பா இங்கே டேர்ன் பண்ணிட்டாருப்பில் நீ கண்ணாடி போடுத்தலை நீ போடுத்தலை நீ கண்ணாடி நீ தானே வடை வாங்க போகிற போடுத்தலை நீ போடுத்தலை எங்க வண்டி வண்டியை பறக்க விட்டாப்புலங்க பாருங்களேன் ஏண்டாடி வண்டி ஏரில் போகுதுரா இங்கே தெரியுதான் தெரில உங்களுக்கு வண்டி இது பாருங்களா வண்டி ஏரில் இருக்குது ஐயோ மாமி மாமி மட்டும் மாமி மச்சி 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 உன்னை நம்பி வண்டி குத்துறதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் மாமே ஷோரூம்லேருந்து வர வாங்கிட்டு வந்தேன் மாமே புது வண்டி மாமே ஷோரூம்லடா பதில் சொல்கிறது அச்சோ சல்லி சல்லியான்னு உருக்கிட்டீங்களடா ஒன்றும் மாமே என் எக்ஸன் நினச்சி வண்டி ஓட்டினேன் அதான் சொல்லிவிட்டேன் மச்சான் பாருங்களேன் ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் ஐயோ மாமே போச்சே ஐயோ போச்சே ஐயோ ஐயோ ரெண்டா சிரிப்பு காட்டுனுக்கிறீங்க படே ஸோ பிரச்சனை கிடையாது வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏன்னா கேடிஎம்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இதுக்கு மேலே கேடிஎம் பார்ட் 4 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வாய்ப்பு இல்லை ராஜா சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு நான் போடாத வீடியோ ஏதாவது கேடிஎம்ல ப்ரோ இந்த மாதிரி உங்கள் இன்ஸ்டா ஐடி கொடுப்போம் நான் சென்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நான் அதை வீடியோவாக போடுறேன் சரிங்களா அந்த மாதிரி வந்து ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஒரு வேலை தரேன் ஏதாவது ஆக்ஷன் வீடியோ இது வரைக்கும் ஏதாவது நான் போடாத ஆக்ஷன் வீடியோ பல்சராக இருக்கட்டும் ஆர்எஸ்ஆர் இருக்கட்டும் ஆக்ஷன் கிடச்சா அதை கொடுங்க அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ மாஸ்க் போட்டு வேலை போங்க திரும்பி கொரோனா இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் நம்பிக்கோங்க ஸோ பை கைஸ்